தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் நாமக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 23,78,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 10 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியருக்கான விடுதி கட்டிடங்கள் மற்றும் 3 பள்ளி கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் கால்நடை பராமரிப்புத்துறையின் கருணை அடிப்படையில் 23 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் வழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்தவரையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை அவ்வப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த வகையில்தான் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய 23,78,00,000 ரூபாய் 34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 10 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள் மற்றும் பள்ளி கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் மூத்த அமைச்சர்கள் அதே போன்று தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று கால்நடை பராமரிப்பு துறையின் கருணை அடிப்படையில் 23 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் வழங்கி வருகிறார். ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. நந்தினி, அமைச்சர்களுக்கும் மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இயக்குனர் பழங்குடி நலத்துறை அவர்களுக்கும்.